இப்போ எக்ஸல் ஷீட் ட்ரேடிங் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸல் ஷீட் ட்ரேடிங்கிறது ஸ்ப்ரெட் ஷீட். இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து அதை எக்ஸல்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் அதை ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. மைக்ரோசாஃப்டில் அதை எக்ஸல்னு பொதுவாக சொல்கிறோம், அதனால எக்ஸல்னு எழுதி வச்சுருக்கேன். அப்போ பொதுவாக எக்ஸல் ட்ரேடிங் இல்லை ஸ்ப்ரெட் ஷீட் ட்ரேடிங் ஏன் தேவைப்படுது அப்படின்னா, நிறைய டெஸ்ட் டேட்டா இருக்குது. இப்போ நான் ஒரு 10 லாகின் கொடுத்து டெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு, ஒவ்வொரு லாகினுக்கும் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்போ நான் ஒவ்வொரு தடவையும் போய் டெஸ்ட் கேஸில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னென்னு மாற்றிட்டு இருக்க முடியாது. ஒரு இடத்துல வச்சுக்குவேன், அதில் ஃபஸ்ட்டு ரோவை ரீட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ரோவை ரீட் பண்ணி அந்த டேட்டாவை என்னோட செலினியம் ப்ரௌசருக்கு மாற்றுவேன், இல்லை நான் என்னோடய ஜாவாவில் கோடில் யூஸ் பண்ணுவேன். இதுதான் பேஸ் ஐடியா. அப்போ இதை எப்படி பண்ணுறது? இப்போ எக்ஸல் ஷீட் ரீடிங் அப்படிங்கிறத எப்படி கொடுத்துட்டோம்? எக்ஸல் ஷீட் ரீடிங் ஃப்ரம் ரீடிங் டேட்டா ஃப்ரம் எக்ஸல் யூஸிங் அப்பாச்சி POI. அப்போ அடுத்த க்வெஸ்டின், அப்போ அப்பாச்சி POI-னா என்னது அப்படிங்கிறது தான். இதுதான் அப்பாச்சி POI-யோட லோகோ, நீங்கள் பார்க்குறது தான். அப்பாச்சி ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன். அப்பாச்சி ஃபவுண்டேஷன் தான் டாம் கேட், அப்பாச்சி டாம் கேட், இந்த மாதிரி நிறைய சர்வர் ரிலேட்டடான ஹெல்ப் பண்ணுறது, நிறைய ஜார் ஃபைல்ஸ் ஓப்பன் சோர்ஸில் ரிலீஸ் பண்ணுறது, எல்லாத்தையுமே ஃப்ரீயாகவே ரிலீஸ் பண்ணுறது, இது வந்து ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் அப்பாச்சி POI-ங்கிறது. அப்போ இது என்ன பண்ணும் அப்பாச்சி POI-னா, நிறைய ஜார் ஃபைல்ஸ், ஜாவாவில் நமக்கு தேவையான நிறைய ஜார் ஃபைல்ஸ், ஜாவா ஆர்கை ஃபைல்ஸ், அதை அப்பாச்சி POI வந்து நமக்கு கொடுக்கும். எது ரிலேட்டடாக கொடுக்கும் அப்படின்னா, அப்பாச்சி POI-ங்கிறது எக்ஸல் ஷீட் ரீட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு டாக்குமெண்ட் DOCO DOC XO பண்ணுறீங்க, இல்லை ஒரு பவர் பாயிண்ட் ரீட் பண்ணுறீங்க, இது எல்லாமே மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட்ஸ் இல்லையா. .DOC-ன்னு முடிகிறது, .PPT-ன்னு முடிகிறது, .XLS XLSX அப்படின்னு முடிகிறது. அப்போ இது எது, இதுக்கும் ஜாவாவுக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது, ஏன்னா இது ஒரு தனி வெண்டாரோட ஒரு ப்ராடக்ட். அப்போ அந்த ப்ராடக்டை JDK டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுது. அப்போ JDK அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இது ரிலேட்டடான டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் இருக்கும்ல, அந்த டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட ப்ராஜெக்டில் இன்க்ளூட் பண்ணணும். அந்த டாட் கிளாஸ் ஃபைலெல்லாம் குரூப் பண்ணி வைக்கிறது தான் ஜாவா ஆர்கைவ் ஃபைல்ஸ், அப்படி இல்லைன்னா ஜார் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ குரூப் பண்ணி வைக்கிறது எப்படி பண்ணுவாங்க, எதுக்கு நிறைய இன்டர்ஃபேஸஸ் கொடுப்பாங்க, எப்படி கலெக்ஷனில் பார்க்குறோமோ இல்லை எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்க்குறோமோ, அதே மாதிரி இன்டர்ஃபேஸஸ், அதுக்கான கிளாஸஸ், அந்த கிளாஸஸ்க்கான மெத்தட்ஸ், அவ்வளோதான். அப்படி என்னென்னலாம் நான் தெரிஞ்சுக்கணும், அப்படி அப்பாச்சி POI-லேருந்து என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், 4 தான், 4 இன்டர்ஃபேஸ் தான். ஒன்று ஒர்க் புக், இன்னொன்று ஷீட், இன்னொன்று ரோ, இன்னொன்று செல். இப்போ ஒர்க் புக் ஷீட் பாருங்களேன், நான் வந்து இப்போ லிபர் ஆஃபீஸில் அதை ஓப்பன் பண்ணுறேன். லிபர் ஆஃபீஸில் அதுக்கு கேல்க்குன்னு பேர். இப்போ அங்கே எக்ஸல் ஷீட்டுன்னு சொல்கிறோமா, இங்கே அதுக்கு வந்து கேல்க்குன்னு பேர். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஒர்க் புக். இப்போ இதில் கீழே இந்த இடத்துல ஷீட் 1 ஷீட் 2 நான் கிளிக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இது ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸல் ஷீட்டில் இல்லை ஒரு கேல்க் ஷீட்டில் ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டில் இப்படி நிறைய ஷீட்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒர்க் புக். ஒர்க் புக்குங்கிறது தான் நான் ஒர்க் பண்ணுற ஸ்ப்ரெட் ஷீட், மொத்தமாக அந்த ஃபைல். அந்த ஃபைலில் நிறைய ஷீட்ஸ் இருக்குது, அதுதான் அடுத்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஷீட். ஒர்க் புக்குங்கிறது ஃபார் க்ரியேட்டிங் அண்ட் மெயின்டைனிங் ஸ்ப்ரெட் ஷீட், ஒரு என்டையர் ஃபைல். அது உள்ள நீங்கள் ஒவ்வொரு ஷீட் ஷீட்டாக போகலாம் இல்லையா, ஷீட் 1 ஷீட் 2 ஷீட் 3 போகலாம். அது உள்ள நீங்கள் ஒவ்வொரு ரோ வைஸ் ரீட் பண்ணலாம். அப்போ ரோனால் என்டையர் ரோவும் ஒன்றா இல்லை, ஒரு ரோவில் நிறைய காலம்ஸ் இருக்குது இப்படி. அப்போ அந்த நிறைய காலம்ஸ், அப்போ ரோவும் காலமும் மீட் பண்ணுற இடம் தான் நம்ம செல்லுன்னு சொல்கிறோம். இந்த 4 இன்டர்ஃபேஸஸ் தாங்க, ஒன்று ஒர்க் புக், அது உள்ள ஷீட், அது உள்ள ரோ, அது உள்ள செல். இது 4 இன்டர்ஃபேஸஸாக அப்பாச்சி POI-யில் வச்சுருப்பாங்க. இப்போ அடுத்த கேள்வி என்ன வந்துடும், இப்போ இன்டர்ஃபேஸஸ் மட்டும் வச்சு என்ன பண்ணுறது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் வேண்டாமா? அப்போ அந்த கிளாஸஸில் தானே எனக்கு வேணுங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் டைனமிக் பைண்டிங்கில் படித்தோம், இன்டர்ஃபேஸ் பற்றி படித்தோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணுறதில் படித்தோம், எல்லாத்துலேயும் நம்ம படிச்சிருக்கோம். அதே ஸ்டோரி தான் இங்கேயும், அதை எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது தான். ஒர்க் புக், ஷீட், ரோ, செல், 4 தான். இப்போ நான் வந்து அப்போ இதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே போய் எடுக்கிறது? ஒன்று POI.apache.org போயிடணும். இப்போ நான் போகிறேன் POI.apache.org, இந்த லொக்கேஷனுக்கு போகிறேன். இதுதான் அப்பாச்சி சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனோட அப்பாச்சி POI-க்கான சைட். இதில் போயிட்டு ப்ராஜெக்ட் ரிலீஸ், ப்ராஜெக்ட் நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் POI அவைலபிள் என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீ த டவுன்லோட்ஸ் பேஜ் ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நான் டவுன்லோட் கிளிக் பண்ணி போகலாம், இல்லை இங்கேயும் டவுன்லோட் கிளிக் பண்ணி போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இங்கே டவுன்லோட் கிளிக் பண்ணுறேன். டவுன்லோட் கிளிக் பண்ணால் அவைலபிள் டவுன்லோட்ஸ் என்னென்ன அப்படின்னு காமிக்குது.
அப்பாச்சி பிஓஐயில் த லேட்டஸ்ட் ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து பிஓஐ அப்பாச்சி பிஓஐ 5.2.2 அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வந்துடுவேன். அப்போ இந்த பேஜில் உங்கள்கிட்ட சொன்னேன், இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட், உங்களுக்கு சோர்ஸ் தான் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா சோர்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். அப்பாச்சி பிஓயோட சோர்ஸ் கோடு என்னங்கிறத எடுத்து பார்த்துக்கலாம். எனக்கு சோர்ஸ் தேவையில்லை, அதோடய டாட் கிளாஸ் ஃபைல், டாட் கிளாஸ் ஃபைல் தான் பைனரி டிஸ்ட்ரிபியூஷன், பைனரியாக தானே நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். அப்படி பைனரியாக வேணும் அப்படின்னா இந்த டிஜிஜி ஃபைலையோ இல்லை இந்த ஜிப் ஃபைல் எது வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், ஏற்கனவே காமிக்கிறேன், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா இதை கிளிக் பண்ணுறேன், எனக்கு இதை டவுன்லோட், இதை கிளிக் பண்ணேன்னா டவுன்லோட் பேஜுக்கு போயிடுச்சு. இந்த லிங்க்கில் நீங்கள் ரெண்டில் பைனரி டிஸ்ட்ரிபியூஷனில் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணுறேன், டவுன்லோட் பேஜுக்கு போயிடுச்சு. கம்யூனிட்டி லெட் டெவலப்மெண்ட் தி அப்பாச்சி வே அப்படின்னு போட்டு எந்த லிங்க்கிலேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இது இல்லைன்னா பேக்கப் சைட் எங்கே, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் இதிலேருந்து கிளிக் பண்ணால் இதுவே எனக்கு டவுன்லோட் ஆயிடும். இல்லை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. சரியா, ஜிப் ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் டிஜிஜி ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம்தான். இப்போ இந்த அப்பாச்சி பிஓஐ ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குது, இது வந்து ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இந்த இன்டர்ஃபேஸஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற எல்லா கிளாஸஸும் இருக்குது. இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கிற ஜிப் ஃபைலை தான், ஆனால் இந்த ஜிப் ஃபைலை ஜாவாவுக்கு புரிஞ்சிக்க தெரியாது. ஜாவாங்கிறது ஜேடிகே, ஜேடிகேவுக்கு இந்த ஜிப் ஃபைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஜேடிக்கே எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ, ஒன்று ஜாவா ப்ரோக்ராமே கொடுத்தீங்கன்னா கம்பைல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், இல்லை டாட் கிளாஸ் ஃபைலாக கொடுத்தீங்கன்னா ஏற்கனவே கம்பைல் பண்ணி வச்சுருக்காரு, நம்ம ரன் பண்ணிக்குவோம், ஜேஆர்இ ஜேவிஎம் வச்சு ரன் பண்ணுவோம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ஜிப் ஃபைல் இருக்குல்ல, இந்த ஜிப் ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும், அதாவது அன்ஜிப் பண்ணிடணும். எந்த ஜிப் ஃபைலையும் ஜாவாவுக்கு டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. நான் இது அப்பாச்சி பிஓஐக்குன்னு சொல்லலை, இன் ஜென்ரல் நீங்கள் எந்த ஜிப் ஃபைல் எடுத்தாலும் டைரெக்டாக கொடுக்கக்கூடாது, அதுக்கு முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடணும். இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் உள்ளே நிறைய ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். இப்போ ஜார் ஃபைல்ஸ் ஏற்கனவே நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம், எங்கே பார்த்துருக்கோம், ஏற்கனவே ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி அப்படின்னு ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் போய் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய ஜார் ஃபைல்ஸ் இருக்கும். இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்டு ஜார் ஃபைல்ஸ் இங்கே இருக்கிறதெல்லாம். இப்போ நமக்கு தேவைப்படுறது எக்ஸல் ஷீட் இல்லை ஸ்ப்ரெட் ஷீட் ரீடிங்க்கான ஜார் ஃபைல்ஸ், அதான் நமக்கு தேவைப்படுது. அப்போ நான் அதை எப்படி என்னோடய ப்ராஜெக்ட்டுக்கு கொண்டு போகிறது, இப்போ பாருங்கள், முதல்ல அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டோம். எங்கே வச்சுருக்கோம், இங்கே வச்சுருக்கேனா, இங்கே தான் முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். இந்த ஜிப் ஃபைலாவோ இல்லை டிஜிஜி ஃபைலாவோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு ஃபைல் வந்துடும், பிஓஐ பின் 5.2.2 அப்படின்னு ஒரு பின் ஃபைல் வந்துடும். அந்த இந்த ஃபைல் தான் இப்போ நமக்கு தேவை, ஜிப் ஃபைல் தேவையில்லை, இந்த ஃபைல் தான் வேணும். இந்த ஃபைலுக்குள்ளே போயிட்டு இதில் நிறைய ஜார் ஃபைல்ஸ் இருக்குது, பிஓஐ எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸலன்ஸ் ஜாவா டாக்ஸ் ஓஓ எக்ஸ்எம்எல் எல்லா ஜார் ஃபைலையும் இது உள்ளே சேர்த்துருங்க. இது உள்ளே இருக்கிற எல்லா ஜார் ஃபைலையும் நம்மளோட ப்ராஜெக்டில் ஆட் பண்ணணும். ஓஓ எக்ஸ்எம்எல் லிப்பில் இருக்கிற எல்லா ஜார் ஃபைலையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லிப் லைப்ரரி ஃபைல் அதில் இருக்கிற, அது உள்ளே போனீங்கன்னா அது உள்ளே நிறைய ஜார் ஃபைல் இருக்கும், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது உள்ளே லாக் ஃபார் ஜே எல்லாம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆக்சிலரிங்கிறது சாய்ஸ் தான், இது வந்து இது உள்ளே இருக்கிற ஜார் ஃபைல் நமக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே பிடிஎஃப் பற்றி கொடுத்துருப்பாங்க, பிடிஎஃப் பாக்ஸ் இந்த மாதிரி வேறு வேறு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபாண்ட் பற்றி கொடுக்குறது, இதெல்லாம் கம்பல்சரியான ஒரு ஃபோல்டர் கிடையாது. வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஏதாவது சிஎஸ்எஸ் ரிலேட்டடாக நமக்கு வேலை இருக்குது அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக, அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, இப்போதைய நம்மளோட நீடில் அது இல்லை. அப்போ இந்த ஜார் ஃபைலெல்லாம் நம்மளோட ப்ராஜெக்டில் ஆட் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ப்ராஜெக்டில் எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணுறது, நம்ம ப்ராஜெக்டில் ஆட் பண்ணணும், இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணுறது, எல்லா லிங்க்கும் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம ப்ராஜெக்டில் இதை சேர்க்கணும், எல்லாம் இது பார்த்தாச்சு. நம்ம ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி அதோட பில்டு பாத்துக்கு போய் கான்ஃபிகர் பில்டு பாத்துக்கு போகணும். இவ்வளோ ஜார் ஃபைலையும் இப்போ நான் ஜேடிகேவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஜேடிகே நான் கொடுக்குற ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஏற்கனவே உன்ட்ட இருக்கிற செட் ஆஃப் ஜாவா ஃபைல்ஸை மட்டும் வச்சுக்காதப்பா, இப்போ நான் கொஞ்சம் ஜார் ஃபைல்ஸ் கொடுக்குறேன், நீ வழக்கமாக ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரியில் மட்டும்தான் கொஞ்சம் ஜார் ஃபைல்ஸ் வச்சுருப்பேன், அதோடு சேர்ந்து இந்த ஜார் ஃபைல்ஸையும் சேர்த்துக்கோ அப்படின்னு நான் ஜேடிகே கிட்டே போய் சொல்லணும். இப்போ நான் போய் என்னோடய ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி, நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், காமிக்கிறேன், என்னோடய ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி பில்டு பாத் கான்ஃபிகர் பில்டு பாத் இங்கே போயிடணும்.
இங்கே போயிட்டிங்கன்னா இங்கே சோர்ஸ் இருக்கும், ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும், லைப்ரரிஸ் இருக்கும், ஆர்டர் அண்ட் எக்ஸ்போர்ட் இருக்கும், மாடியூல் டிபெண்டன்சிஸ் இருக்கும். டீஃபால்ட்டாகவே ஜாவா பில்ட் பார்த்தோன்னா இந்த லைப்ரரிஸ் தான் எனேபிள் ஆகிருக்கும். இப்போ நான் பேக்ரவுண்டை பிளாக்ல வச்சுருக்கேன், உங்களுக்கு ஒயிட்டில் இருக்கும், அவ்வளோதான். இதில் மேலே மாடியூல் பார்த்துருக்கோம், அது உள்ளே தான் உங்களோட ஜேஆர்இ சிஸ்டம் லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே கிளாஸ் பாத்துன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ணாமல் வேலை செய்யாது, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ்னு கொடுக்கணும். கொடுத்து இந்த ஜார் ஃபைல் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுருக்கோம். ஆட் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், ஆட் ஆயிரும். ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் கொடுத்து உங்களோட அப்பாச்சி பிஓயில் லிப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைல்ஸும், ஓவோ எக்ஸ்எம்எல் லிப்பில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸும், அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஜாவா ஜார் ஃபைல்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் உங்களோட பில்டு பாத்தில் இப்படி ஆட் பண்ணிடணும். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டெவலப்பர் ரெடி பண்ண தான் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெர்ஷன் நம்பர் இருக்கும். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஆ சொல்லுங்கள் சார். சார் அந்த ஃபைல் நம்ம ஆட் பண்ணுவோம்ல, அது மட்டும் சொல்லுங்களேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் இப்போ சொன்னீங்கல்ல சார். ஆ நான் அதான் இதோட ப்ரெசன்டேஷனே நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்களோட ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி பில்டு பாத், கான்ஃபிகர் பில்டு பாத். ஓகே சார். இந்த மாதிரி தானே சார் என்ன நம்ம பண்ணோம் செலினியம் பண்ணுறதுக்கு? செலினியம் அதான் சேம், அதே தான் செலினியம் பண்ணுற மாதிரியே தான், இதுவும் அதே மாதிரி இதையும் பண்ணி வேண்டியது. கான்ஃபிகர் பில்டு பார்த்து கொடுத்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சிடறோம், அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சது. இப்போ செலினியமுக்கு தேவையான எல்லா பிஓஐ ஃபைல்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ செலினியம் மட்டும் இல்லை, செலினியமே இல்லாமல் நான் ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணணும், இதுதான் என்னோடய ப்ராஜெக்ட் நீட். நான் ஒரு டெவலப்பர், ஒரு எக்ஸல் ஷீட்டை ரீட் பண்ணணுன்னாலும் இதான் வே, அவ்வளோதான் என்னோடய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்னோட அதாவது கான்ஃபிகரேஷன் ஏரியா முடிஞ்சிருச்சு. பில்டு பார்த்துக்கு போகிறேன், அதில் கிளாஸ் பார்த்த கிளிக் பண்ணிக்கிறேன், அதில் ஆட் எக்ஸ்டர்னல் ஜார்ஸ் போயிட்டேன். அதில் போயிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கிற எல்லா ஜார் ஃபைல்ஸையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். எக்ஸ்ட்ராவாக லிப்பும் ஓவோ எக்ஸ்எம்எல் லிப்பும் ஆட் பண்ணிட வேண்டியதான். இந்த கொடுத்துருக்கேன் ஓவோ எக்ஸ்எம்எல் லிப் ஃபோல்டர், அதுக்கப்புறம் லிப் ஃபோல்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட வேண்டியதான். சரி, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அப்போது இந்த இன்ஸ்டலேஷன் செட்டப் இல்லை கான்ஃபிகரேஷன் ஏரியா நமக்கு முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? அப்போ இவ்வளோ ஜார் ஃபைல்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், என்ன ஆர்டரில் நான் இதை யோசிக்கிறது? இதான் முதல்லையே உங்ககிட்ட சொன்னேன், இதில் இருக்கிற இன்டர்ஃபேஸஸ் முதல்ல ஒர்க் புக், அப்புறம் ஷீட், அப்புறம் ரோ, அப்புறம் செல். ஒரு ஒர்க் புக், அதுக்கு கீழே ஷீட், அதுக்கு கீழே ரோ, அதுக்கு கீழே செல், அவ்வளோதான். அப்போது இந்த இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன பண்ணும்? ஒர்க் புக்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதுல, அந்த ஒர்க் புக் என்ன பண்ணும்? அதுதான் உங்களுக்கு எக்ஸல் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, இல்லை அந்த ஃபைலை போய் மாடிஃபை பண்ணுறதுனா எடிட் பண்ணிக்கலாம், ரீட் பண்ணுறது. எடிட்டிங்லேயே ரைட்டிங்கும் வந்துடுமா? எக்ஸ்ட்ராவாக ரைட் பண்ணணுனாலும் பண்ணலாம், இருக்கிறத எடிட் பண்ணணுனாலும் பண்ணலாம். இந்த மாதிரி மொத்தமாக ஒர்க் புக் மேனிப்புலேட் பண்ணுறது எல்லாமே ஒர்க் புக்குங்கிற இன்டர்ஃபேஸ் பார்த்துக்கும். அந்த ஒர்க் புக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெண்டு கிளாஸ் வச்சுருக்காங்க, ஒன்று ஹெச்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக், இன்னொன்று எக்ஸ்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக். ஹெச்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக்குங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தது, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 2003 இல்லை 2007 வரைக்கும் இருக்கிற ஃபார்மேட், டாட் எக்ஸ்எல்எஸ் அப்படின்னு முன்னாடி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 அப்புறம்லாம் டாட் எக்ஸ்எல்எஸ் எக்ஸ்ன்னு இருக்கும், டாட் டிஓசி எக்ஸ்ன்னு இருக்கும், டாட் பிபிடி எக்ஸ்ன்னு இருக்கும். இப்போ இந்த லேட்டஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் எக்ஸ்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக் அப்படிங்கிறது. ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யும், ரெண்டுமே ஒர்க் புக்கை க்ரியேட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, ரீட் ரைட் இதுதான் பண்ணும். பழைய ஃபார்மேட்னா ஹெச்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக்குங்கிற கிளாஸும், புது ஃபார்மேட்னா எக்ஸ்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக்குங்கிற கிளாஸையும் எடுத்துக்கணும். சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? எக்ஸல் ஷீட் க்ரியேட் பண்ணுறது எப்படி, அதுக்கான ஜாவா ஃபைல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கோம். சரி, ஷீட் க்ரியேட் பண்ணிட்டோம், அதில் ஒரு பெரிய ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டோம், அதில் இப்படி ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3னு போயிட்டே இருக்கலாமே இப்படி. அப்போ அந்த மாதிரி ஷீட்ஸுக்கு எப்படி போகிறது? அதுதான் ஷீட், அதுக்கான இன்டர்ஃபேஸ் தான் ஷீட். ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணுறது, அப்போ அதுவும் இன்டர்ஃபேஸ் தான், ஷீட்டுங்கிற பேரில் ஒரு இன்டர்ஃபேஸ் தான். அப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று ஹெச்எஸ்எஸ்எஃப் ஷீட், இன்னொன்று எக்ஸ்எஸ்எஸ்எஃப் ஷீட். ஹெச்எஸ்எஸ்எஃப் சேம் ஸ்டோரி, பழைய வெர்ஷன், பழைய ஃபைல் ஃபார்மேட் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்எஸ்எஸ்எஃப், புதுசு வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்எஸ்எஸ்எஃப். சரி, ஷீட்டுக்கு போயிட்டீங்க, அதில் ஒரு பர்டிகுலர் ரோவுக்கு எப்படி போகிறது? அதுக்கான இன்டர்ஃபேஸ் தான் ரோ, அதே கதை ஹெச்எஸ்எஸ்எஃப் ரோ, எக்ஸ்எஸ்எஸ்எஃப் ரோ. சரி, அதுக்கும் போயிட்டீங்க, அதில் ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு போகணும், ஒரு காலமுக்கு போகணும், அதுக்கும் செல்லுங்கிற இன்டர்ஃபேஸ் ஹெச்எஸ்எஸ்எஃப் செல், எக்ஸ்எஸ்எஸ்எஃப் செல், அவ்வளோதான்.
அப்போ நாலு இன்டர்ஃபேஸ், ஒவ்வொரு இன்டர்ஃபேஸையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு ரெண்டு கிளாஸஸ். இதில் ரெண்டு கிளாஸையும் ஞாபகம் வச்சுக்கணுங்கிற தேவையில்லை, உங்களுக்கு எது தேவையோ அதை ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தத்தில் நாலு கிளாஸ் அவ்வளோதான், நாலு இன்டர்ஃபேஸ் நாலு கிளாஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம வேலை முடிஞ்சுது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அடுத்து இது எல்லா ஸ்ப்ரெட் ஷீட்டையுமே ரீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதில் நமக்கு இருக்கிற ப்ளஸ் என்னென்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் டிஃபால்ட்டாக டாட் ஓடிடி ஃபைல் ஃபார்மேட்டையோ ஓப்பன் பிளாட்ஃபார்ம் ஃபார்மேட்டை அவ்வளோ சீக்கிரமாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி வந்து யாரையும் தள்ளி வச்சு இதை நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட கிடையாது. இப்போ நமக்கு இருக்கிற ப்ளஸ் என்னென்னா, இப்போ லினக்ஸ்லேயே இதை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக லினக்ஸில் ஒரு ஃபைலை சேவ் பண்ணுறீங்க, நார்மலாக இதை போய் சேவ் பண்ணுறீங்கன்னா, இதோட டிஃபால்ட் நான் சும்மா இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஒன் இதில் போயிட்டு ஒன் அப்படின்னு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன்னு வைங்களேன். இதை சேவ் பண்ணிட்டேன்னா, இதோட டிஃபால்ட் ஃபார்மேட் டாட் ஓடிஎஸ் ஓப்பன் டாக்குமெண்ட் ஸ்ப்ரெட் ஷீட் ஃபார்மேட்டில் இது சேவ் ஆகும். இல்லை எனக்கு மைக்ரோசாஃப்டோட நீட் இருக்குது, நான் என்னோடய கிளையண்ட்டுக்கு அனுப்புவேன், அவர் விண்டோஸ் வச்சுருப்பாருன்னா, நீங்கள் அப்படியும் இதில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி சேவ் பண்ணிக்கலாம், அப்படியும் ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். இதிலே மைக்ரோசாஃப்டோட ஃபார்மேட்லாம் கீழே இருக்குது பாருங்கள், எக்ஸ்எல்எஸ்எஸ், எக்ஸ்எல்எஸ் எக்ஸ், எக்ஸ்எம்எல், எக்ஸ்எல்எஸ், உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் வந்து என்னோடய ப்ராஜெக்டில் கேட்கும், நீங்கள் மைக்ரோசாஃப்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுறீங்க, அந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணவா அப்படின்னு கேட்கும். சேவ் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா டாட் எக்ஸ்எல்எஸ் எக்ஸாக சேவ் பண்ணிக்கும். இப்போ லிபர் ஆஃபீஸ் கேல்க் அப்போ நமக்கு ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகிக்கும், லிபர் ஆஃபீஸ் கேல்க் மட்டும் இல்லை ரைட்டர் எல்லாமே. மைக்ரோசாஃப்டோட ஃபார்மேட்டே இது சப்போர்ட் பண்ணிடும். அப்போ நம்ம வேலை முடிஞ்சுது. அப்போ இதுலேயே ஒரு ஸ்ப்ரெட் ஷீட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்கேன் பாருங்களேன், நான் சும்மா பேசிக்காக ஒரு ஸ்ப்ரெட் ஷீட்டை ரீட் பண்ணுவோங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டாட் எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் எடுத்து வச்சுருக்கேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஃபைலை பாருங்கள், இந்த ஃபைலில் ஒரு நாலஞ்சு ரோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வேலை என்ன, இதை நான் எப்படி போய் ரீட் பண்ணுறேன்? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்னோடய இந்த ஷீட் எங்கேன்னு, இந்த ஃபைல் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபைலில் எந்த ஷீட், இப்போ ஷீட் ஒன்றில் நிற்கிறோம், அந்த ஷீட்டுக்கு நான் போகணும், அந்த ஷீட்டில் இந்த ரோவுக்கு போகணும், அந்த ரோவில் ஒவ்வொரு காலமாக போகணும். ஷீட் அதாவது ஒர்க் புக், ஷீட், ரோ, செல், இது நாலுத்துக்குமே முன்னாடி ஹெச்எஸ்எஸ்எஃப் ஹெச்எஸ்எஸ்எஃப் ஹெச்எஸ்எஸ்எஃப்னு சேர்த்திங்கன்னா நாலு கிளாஸ் நேம் முடிஞ்சு போச்சு, கரெக்டா? அவ்வளோதான். இப்போ பாருங்கள் ஸ்ப்ரெட் ஷீட் ரீடிங். அப்போ என்னோடய ஜார் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு ஸ்ப்ரெட் ஷீட்டை ரீட் பண்ண போகிறேன். அப்போ என்னோடய ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னு முதல்ல கொடுத்துட்றேன். ஃபைல் ஃபைல் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃபைல்னு கொடுத்து என்னோடய ஃபைலோட லொக்கேஷன் இங்கே கொடுத்துட்டேன், ஸ்டூடெண்ட்ஸ் டாட் எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். அப்போ ஃபைலை ஜாவா எடுத்து வச்சிருச்சு. ஃபைலை எடுத்து வச்சதை ரீட் பண்ணணும். அப்போ இன்புட் ஸ்ட்ரீம் கொடுத்தா, அவுட்புட் ஸ்ட்ரீம் கொடுத்தீங்கன்னா ரைட் பண்ணும், இன்புட் ஸ்ட்ரீம் கொடுத்தா ரீட் பண்ணும். அப்போ அவுட்புட் இன்புட் ஸ்ட்ரீம் கிட்டே போய் என்னோடய ஃபைல் ஆப்ஜெக்டோட பேர் ஸ்மால் எஃப்ஐஎல்இ அப்படிங்கிறத சொல்லிட்டேன். இப்போ இந்த ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் போய் அங்கே இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து ரீட் பண்ணும். ஆனால் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கு எக்ஸ்எல்எஸ் எக்ஸ் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ண தெரியாது. அது டாட் டிஎக்ஸ்டி ஃபைல் இருந்தால் ஓப்பன் பண்ணும், வேறு எந்த ஃபைல் ஃபார்மேட்டையும் அது ஓப்பன் பண்ண தெரியாது. ஏன்னா மீதி எல்லாமே ஒருவேளை அது டாட் பிடிஎஃபாக இருந்தாலோ டாட் டிஓசியாக இருந்தாலோ, இதெல்லாமே வெண்டார் ஸ்பெசிஃபிக் ஃபைல் ஃபார்மேட், கரெக்டா? இது அக்ரோபேட்டோடது, இது மைக்ரோசாஃப்டோடது, அதெல்லாம் ஃபைலுக்கோ ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமுக்கோ தெரியாது. அப்போ தான் ஒர்க் புக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஒர்க் புக் டபிள்யூபி ஈக்குவல்ஸ் டு நியூ எக்ஸ்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக். ஒர்க் புக் இப்போ உன்னோட ரோல் ஆரம்பிச்சிருச்சுப்பா. நம்ம கையில் இருக்கிறது ஒரு எக்ஸ்எல்எஸ்எக்ஸ் ஃபைல், அந்த ஃபைலை ரீட் பண்ணணும். அப்போ அதை அடுத்து கேட்கும். இப்போ இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது டைனமிக் பைண்டிங், அதுக்கு தான் முன்னாடி டைனமிக் பைண்டிங் கற்றுக்கிட்டோம். இந்த பக்கம் இன்டர்ஃபேஸ் நேம், இன்டர்ஃபேஸ் ரெஃபரன்ஸ் ஈக்குவல்ஸ் டு நியூ இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் நேம். டைனமிக் பைண்டிங் படிச்சிருக்கோமா, அந்த அப்ரோச்சை தான் இங்கே பண்ணியிருக்கோம். சரி, அது பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், சரி ஒர்க் புக்குக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ ஒர்க் புக்குக்குள்ளே போனால் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஷீட்ஸ் இருக்குமே, என்ன பண்ணுவீங்க? அப்போ அடுத்தது அந்த ஷீட் நேம் வச்சு போகலாம். இந்த ஒர்க் புக்கில் ரொம்ப ஈஸி பாருங்கள், இந்த டபிள்யூபிங்கிற ஒர்க் புக். இப்போ நான் வந்து இதை இப்படி படம் வரைஞ்சி பார்க்கலாம், இதை எடுத்து வச்சுக்குவோம், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது, அதாவது என்ன மீனிங்,
அப்படின்னா என்னோடய எக்ஸல் ஷீட் தனியாக ஒரு இடத்துல இருக்குது, அதை என்னால் ரீட் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸல் ஷீட்டை கொண்டு போய் என்னோடய ஃபைல் ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு மெமரி இருக்குது, நியூ ஃபைல்னு ஒரு மெமரி இருக்குது, இது ஃபைல் கிளாஸோட மெமரி. ஃபைல் கிளாஸில் இப்படி ஒரு மெமரி இருக்குது, இது உள்ளே கொண்டு போய் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் டாட் எக்ஸல் ஷீட்டுங்கிறத வச்சிடறேன். அப்போ இந்த இப்போ இது எது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டாட் எக்ஸ்எல்எஸ் ஃபைல் எங்கே வந்துருச்சு, ஒரு ஜாவா கண்டென்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. ஜாவாவோட ஆப்ஜெக்ட் தானே ஃபைலுங்கிறது. அப்போ இந்த ஆப்ஜெக்டை ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீமால் ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த ஆப்ஜெக்டை ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட எப்படி ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு ஐஸ்கிரீம் வச்சுருக்கீங்க, அந்த ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்தே சாப்பிட முடியாது, அதை எடுத்து நீங்கள் ஒரு பவுலில் வச்சுட்டீங்க இல்லை ஒரு பிளேட்டில் வச்சுட்டீங்க வெளியில், அந்த பவுலிருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு குட்டி பவுல் எடுத்து அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இப்போ கண்டென்ட் இந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ இந்த கண்டென்ட்டை இது ரீட் பண்ணோம், ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த பவுலால் டைரெக்டாக ரீட் பண்ண முடியாது, ஏன்னா உள்ளே இருக்கிறது ஐஸ்கிரீம். அப்போ ஐஸ்கிரீமை ரீட் பண்ணுறதுக்கு இல்லை ஐஸ்கிரீமை சாப்பிட்றதுக்குன்னு எனக்கு ஒரு ஸ்பூன் வேணும், அந்த ஸ்பூன் தான் இந்த எக்ஸ்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக். அதே ஸ்டோரி தான், எக்ஸ்எல்எஸ் ஃபைலை என்னால் ரீட் பண்ண முடியாது, அப்போ அதை எடுத்து ஒரு ஜாவா ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வச்சிட்றேன், அந்த ஜாவா ஆப்ஜெக்ட் எடுத்து ஃபைலெல்லாம் ரீட் பண்ணுற ஒருத்தர் கையில் கொண்டு போய் கொடுத்துட்றேன், நீங்கள் ஃபைலெல்லாம் ரீட் பண்ணுவீங்களாமே, இந்த ஃபைலுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே எனக்கு ஒரு எக்ஸ்எல்எஸ் ஃபைல் இருக்குன்னா சாதாரண ஃபைல்னால் அதை ரீட் பண்ணிடுவேன், இந்த ஃபைலை என்னால் ரீட் பண்ண முடியாதுங்கிறார் அவர். அப்போ நான் ஒர்க் புக்கு கிட்டே போய் ஹெல்ப் கேட்குறேன், ஒர்க் புக்கிட்ட போய் உங்கள்கிட்ட ஒரு இம்ப்ளிமெண்டிங் கிளாஸ் இருக்குது, எக்ஸ்எஸ்எஸ்எஃப் ஒர்க் புக்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அவரை வச்சு நான் வந்து ஹெல்ப் கேட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறேன். அப்போ இப்படி கேட்கும்போது இந்த ரெண்டு ஃபைலை வந்து ஜேடிகேவுக்கு தெரியணும்ல, ஏன்னா இந்த ரெண்டு ஃபைல் ஜேடிகேட்ட இல்லாத ஃபைல், அதுக்காக தான் இதுக்கான ஜார் ஃபைல்ஸை முதல்லையே பில்டு பாத்தில் செட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா எரர் காமிக்கும், இப்படி ஒரு ஃபைல் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும், அவ்வளோதான். இப்போ ஒர்க் புக் போய் சரிப்பா எந்த ஃபைலை ரீட் பண்ணணும், ஷீட் நம்பர் சொல் அப்படின்னு கேட்குது. அப்போ நான் ஷீட்டோட நம்பர் கொடுக்கலாம், இந்த இடத்துல கெட் ஷீட் ஆஃப் ஜீரோன்னு கொடுக்கலாம், அப்படி கொடுத்தா ஃபஸ்ட்டு ஷீட் செகண்ட் ஷீட்னு எடுத்துக்கோம், ஜீரோனா ஃபஸ்ட்டுன்னு எடுத்துக்கலாம். இன்கேஸ் நான் நேம் வச்சுருந்தேன், இப்போ டிஃபால்ட் நேம்ஸ் ஷீட் ஒன் ஷீட் டூன்னு இருக்கும், அப்படி இருந்ததுன்னா கெட் ஷீட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்துட்டா இப்போ எது வரைக்கும் ரீச் பண்ணிட்டோம், இந்த ஷீட் வரைக்கும் போயிட்டோம், ஃபைலை ஓப்பன் பண்ணி இந்த பர்டிகுலர் ஷீட் வரைக்கும் போயிட்டோம். அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் இந்த ஷீட்டில் எனக்கு மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எத்தனை ரோ இருக்குது எத்தனை காலம்ஸ் இருக்குதுன்னு தெரியாமல் நான் எப்படி ரீட் பண்ணுறது, மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, ஏன்னா ஒவ்வொரு ரோலையும்னா செல் செல்லாக, இப்போ இது ஒரு செல் இது ஒரு செல் இது ஒரு செல் இது ஒரு செல், அப்போ மொத்தம் எத்தனை ரோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ அது எனக்கு தெரியாதே, கவலையே பட வேண்டிய தேவையில்லை, ஷீட்டுக்கிட்ட போய் உன்னோட லாஸ்ட்டு செல்லோட நம்பர் என்னன்னு கேட்டால் சொல்லிடும், ஃபஸ்ட்டு செல்லோட நம்பர் என்னன்னு கேட்டால் சொல்லிடும், அப்போ மொத்தமாக ரோ கவுண்ட் நமக்கு கிடச்சிருமா, மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்குது, ஜீரோ டு ஃபைவ் வரைக்கும் இருக்குது இல்லை ஒன் டு சிக்ஸ் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற ரோ கவுண்ட் கிடச்சிரும். அப்போ நான் இப்போ ஒவ்வொரு ரோ ரோவாக போகிறேன், எப்படி ரோ ரோவாக போகிறது, அதுக்கு தான் ரோன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. அப்போ அதை எடுத்துகிட்டு இந்த ஷீட்டில் ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ரோ கவுண்ட், ஏன்னா ரோ கவுண்ட்டு ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும், ஆனால் இங்கே இருக்கிறது ஒன்னிலேருந்து இருக்கும், அதனால தான் லெஸ் ப்ளஸ் ஒன் கொடுத்துக்கிட்டோம். அப்போ ரோ கவுண்ட் ப்ளஸ் ஒன் வரைக்கும் போயிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு போயிட்டு எனக்கு இங்கே ஒவ்வொரு ரோவாக போங்க, சரி ஒவ்வொரு ரோவாக போயிட்டோம், அப்புறமா என்ன பண்ணணும், அந்த ஒவ்வொரு ரோலையும் ஒவ்வொரு காலமாக போங்க, அதாவது ஒவ்வொரு செல்லாக போங்க, நம்ம அதை காலம்னு சொல்லுவோம், இங்கே எக்ஸெல்லில் உங்களுக்கு தெரியும் இதை நம்ம ஒரு செல்லுன்னு சொல்லுவோம். அப்போது ஒரு ரோ ஃபஸ்ட்டு ரோ போயிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ரோவில் லாஸ்ட்டு செல் நம்பர் வரைக்கும் எடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம், அது வரைக்கும் போங்க. அந்த செல்லில் இருக்கிற வேல்யூ, ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு வேல்யூ இருக்குமா, அந்த செல்லுக்கு போய் அங்கே இருக்கிற வேல்யூவை எனக்கு கெட் ஸ்ட்ரிங் வேல்யூ, பொதுவாக ஸ்ட்ரிங்காக எடுப்பாங்க சரியா, இதில் நம்ம போய் பார்க்கலாம், கெட் செல் டாட் கெட் ஸ்ட்ரிங் வேல்யூ, நியூமரிக் வேல்யூ இருந்ததுன்னா நியூமரிக் வேல்யூன்னு கொடுக்கணும். நான் பொதுவாக இங்கே இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்குது, அதனால் ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன், அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சு போச்சு. அப்போ ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண போகிறேன். அப்போ இதில் என்னென்னலாம் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ஃபைல் ரீடிங்க்கானது, ஃபைல் ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், அதில் வந்து ஐஓ எக்ஸப்ஷன் த்ரோ ஆகலாம், செக்டு எக்ஸப்ஷன் த்ரோ ஆகலாங்கிறது. அப்பாச்சி பிஓஐலேருந்து இப்படி பாருங்களேன், ஒரு ஒர்க் புக் எடுத்திருக்கோம், ஷீட் எடுத்திருக்கோம், ரோ எடுத்திருக்கோம், அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன்,
இதை ரன் பண்ணேன்னா எனக்கு அங்கே இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் இங்கே வந்துருச்சு பாருங்கள். அப்போது என்னால் ஒரு எக்ஸல் ஷீட்டை அப்பாச்சி பிஓஐ மூலமாக என்னால் ரொம்ப ஈஸியாக ரீட் பண்ண முடியும். இப்போ இதில் அடுத்தடுத்த மேனிப்புலேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, இந்த ஃபைலை நான் போய் எப்படி எடிட் பண்ணுறது, எப்படி நான் போய் இதில் ஒரு ஃபை ஒரு ஒரு பர்டிகுலர் செல்லோட வேல்யூவை நான் போய் எப்படி எடிட் பண்ணுறது, அது அடுத்த சினாரியோ. முதல்ல என்னால் வந்து ஒரு என்டையர் ஃபைல் ரீடிங் எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. அதுக்கான ப்ரீ ரெக்வசிட்ஸ், அதுக்கான கான்ஃபிகரேஷன் எல்லாமே இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள்.